வணக்கம் நேர்களே நேர்களை மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய கொழும்பு கலையகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார் நீதி அமைச்சரும் தற்போது அஹ் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி வேட்பாளருமாக இருக்கக்கூடிய விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அவர்களை நம்முடைய நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் ஆய்பவான் வணக்கம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் காரணம் என்ன அதற்கான காரணத்தை பற்றி கூறுவதானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஜனாதிபதியும் தெரிவு செய்வதற்கு நாங்கள் மிகவும் பிரயத்தனப்பட்டிருந்தோம் ஸ்ரீமாவு சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் தூங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு சட்ட ஆலோசகராகவும் நான் கடமையாற்றியிருந்தேன் சிலருக்கு தேர்தல் பிரதிநிதியாகவும் நான் செயற்பட்டிருந்தேன் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு காரணம் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அன்றி தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அல்ல அப்படி பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் நாட்டை அபிவிருத்தி செய்யவில்லை மாறாக நாட்டை வங்குரோ தடையும் நிலைக்கு தான் கொண்டு சென்றார்கள் அதனால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை நான் பார்த்தேன் அவர்கள் நாட்டுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் இதுவரை காலமும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் அனுபவம் என்ன இருபது முப்பது வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து ஏதாவது ஒரு சட்ட மூலத்தையாவது நிறைவேற்றியிருக்கின்றார்களா என யோசித்தேன் சட்டத்தை உருவாக்குவதற்காகவே பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் அந்த விடயத்தை தவிர வேறு பணிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் ஆதலால் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு நானே பொருத்தமானவன் என நான் நினைத்தேன் இதற்கு காரணம் மகா சங்கத்தினர் மகாசங்கத்தின் உட்பட பிக்குமார்கள் கத்தோலிக்க குருமார்கள் இந்து மத குருமார்கள் கிறிஸ்தவ மதகுருமார்கள் எனக்கு தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு வலியுறுத்தினார்கள் அதன் காரணமாகவே நான் தேர்தலில் களமிறங்கினேன் அவர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து தலைமைத்துவ பண்பு எனக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி தீனோகேலா மற்ற விசாசிகார் மக்கள் எதிர்பார்த்த முறைமை மாற்றத்தை உங்களால் மக்களுக்கு வழங்க முடியுமா இருக்குமா மந்தி அனைத்து என்ன நான் அவற்றை கொடுத்திருக்கின்றேன் அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்ட அதன் தலைவர்கள் அண்மையில் என்னை வந்து சந்தித்தார்கள் அவர்கள் போராட்டத்தின் போது எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் அது தொடர்பில் பேசும்போது அந்த எட்டு அம்ச கோரிக்கைகளில் ஏழு கோரிக்கைகளை நான் நிறைவேற்றியிருக்கின்றேன் முறைமை மாற்றத்திற்கான ரீதியான ஏற்பாடுகளை நாம் செய்து முடித்திருக்கின்றோம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சட்ட மூலங்களை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஏன்னா அது சார் அப்டிலவோ த மே அரகலையாக எதிர்பேற்று உங்களுக்கே தெரியும் அரகலையைப் போராட்டத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தரப்பினர் மக்களுக்காக தற்பொழுது வேட்பாளர் ஒருவரை களமர இருக்கின்றார்கள் அல்லவா அது தவறானது தவறானது

அது முற்றுமுழுதாக தவறான விடயமாகும் போபகி என்பவர் அறகளே போராட்டத்தில் ஈடுபட்டவர் அல்ல போபகி என்பவர் மக்கள் போராட்டத்தில் கொள்ளையடித்தவர் போராட்டத்தில் மோசமான அரசியலில் ஈடுபடாது தூய்மையான நோக்கத்துடன் போராடிய இளைஞர்கள் தான் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தலைவர்களும் குழுவாக என்னை வந்து சந்தித்தார்கள் பல சந்தர்ப்பங்களில் நாம் சந்தித்தோம் அறகைய போராட்டம் இடம்பெற்ற போது கூட கோட்டாபய ராஜபக்சவை சந்திப்பதற்காக அவர்களை நான் அழைத்துச் சென்றேன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் எந்த ஒரு பிரதிநிதியம் ஜனாதிபதி தேர்தலுக்காக நிறுத்தவில்லை அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை தயாரித்திருக்கின்றார்கள் அந்த ஆவணத்தை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவருக்கு ஆதரவு வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் போராட்டத்தில் கொள்ளையடித்தவர்கள் போராட்டக்காரர்களின் தலைவர்கள் என்று சொல்ல முடியாது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் போட்டியிடாது தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட காரணம் என்ன அதற்கான காரணம் என்னவென்றால் இலங்கை அரசியலின் நிலை எப்படி இருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பண்டாரநாயக்க பிரதமர் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை அவர் சக்கர சின்னத்திலேயே போட்டியிட்டார் மக்கள் ஐக்கிய முன்னணியில் சந்திரிகா கதிரை சின்னத்திலேயே பொது பெறமுட கட்சியின் போட்டியிட்டார் நான் உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வெற்றிலை சின்னத்திலேயே மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டார் யாரும் கை சின்னத்தில் போட்டியிடவில்லை அப்படி ஒரு தேவையும் இல்லை நாம் கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியின் அந்த ஊடாக போட்டியிட விரும்புகிறோம் தேசிய என்று சொல்லும் போது அதில் ஐக்கியம் காணப்படுகின்றது ஜனநாயகம் இருக்கின்றது அதோடு நாங்கள் கார் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் கார் சின்னம் என்று சொல்லும் போது கையை விட காரில் வேகமாக செயற்பட முடியும் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்பொழுது பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைவார்கள் கூட்டணி அமைப்பார்கள் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு தரப்பினரோடு இணைந்து கொள்வார்கள் அந்த வகையில் உங்களுடைய தேசிய ஜனநாயக முன்னணியுடன் இணைந்து கொள்ள உள்ள கட்சிகள் என்ன என்பதை குறிப்பிட முடியுமா ஆமாம் ஒரு சில கட்சிகள் எங்களோடு இணைந்து கொள்ள உள்ளன ஒவ்வொரு நிபந்தனைகளை முன்வைக்கும் நபர்களோடு நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றை காய்ச்சாத்திடுவதற்கு விரும்பவில்லை நாங்கள் நாட்டுக்காக தூய்மையான அரசியலை முன்னெடுக்கின்றோம் ஏராளமான கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்றாலும் கூட வாக்குகள் அதிகரிப்பதில்லை வாக்குகள் மக்களுடைய மனங்களிலே தான் இருக்கின்றன இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களின் சொந்த இடங்களுக்கு சென்றால் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது மக்களுடைய சிந்தனைகளிலே அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த முறைமையை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் நான் பல சட்ட மூலங்களை கொண்டு வந்தேன் தேர்தல் செலவினங்களுக்கான சட்டம் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான சட்டம் ஆகியவற்றை நான் கொண்டு வந்தேன் அதன் ஊடாக அடுத்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகும் நபர்களுக்கு பாத்தாள குழு உறுப்பினர்களின் உதவி எதுவும் இல்லாமல் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான ஒரு தெளிவான பாதையை நான் அமைத்துக் கொடுத்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேரையாவது மக்கள் வீடுகளுக்கு அனுப்புவார்கள் அதனால் இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கு பாராளுமன்றம் செல்வதற்கான பாதையை அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம் இனி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியும் பாராளுமன்றம் என்பது மூளைசாலிகள் இருக்கும் ஒரு சபையாக இருக்க வேண்டும் அதனை விடுத்து சண்டை போட்டுக்கொண்டு சச்சரவுகள் குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்கள் அங்கே இருக்கக்கூடாது மூளையை பயன்படுத்தி கொள்கைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் அவ்வாறான நபர்களை பாராளுமன்றத்திற்கு உள்ளே இருப்பதற்கான திட்டமிடல்களை நான் செய்து முடித்திருக்கின்றேன் சொல்லி வாழ்லுமின் திருவன் பிரதிபார்த்தி உள்ள பிரதிபார்த்தியாக அனுபவம் என்னமோ கண்டம் அவர் சேஞ்சு ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்பொழுது மக்கள் குறித்த வேட்பாளர் தொடர்பில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமா அல்லது அவருடன் இணைந்திருக்க கூடியவர்கள் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டுமா ஜனதாவை தேசபாலன சார்ந்தோனது இப்போது இலங்கையில் உள்ள அரசியல் முறைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது எமது நாட்டில் இருந்த கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி அந்த கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கும் அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவை பதவியில் என்னை நீக்கினார்கள் அம்பாந்தோட்டை பிரச்சனை சம்பந்தமாக அப்போது நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன் உங்களுடைய கட்சி நிச்சயமாக அடுத்த தேர்தலில் வீழ்ச்சியடையும் என்று நான் கூறியிருந்தேன் நான் அந்த சந்தர்ப்பத்தில் இதை அறிந்திருந்ததால் நான் கூறினேன் அதனை மக்களும் செய்தார்கள் அதன் பிறகு மொட்டுக்கட்சியில் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன் சுமார் ஒன்றரை வருடங்களாக ஒரு நிமிடம் கூட கதைப்பதற்கு எனக்கு பாராளுமன்றத்தில் இடம் கொடுக்கவில்லை கோட்டாபே ராஜபக்ஷவின் அமைச்சரவையில் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் இணக்கம் தெரிவிக்கவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆளும் கட்சி சார்பில் உரையாற்றுவதற்கு எனக்கு சிறிய சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் வீழ்ச்சி குறித்து எவ்வாறு நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேனோ அதே போல இந்த மொட்டுக் கட்சியும் வீழ்ச்சி என்று நான் சபையில் குறிப்பிட்டேன் இன்று வேட்பாளர் ஒருவரை கூட நிறுத்த முடியாமல் இருக்கிறது எனக்கு பல சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கிறார்கள் தங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுமாறு அது

முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச அவர்கள் இருக்கக்கூடிய பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து பல்வேறுபட்ட தரப்பினர் ஒவ்வொரு கட்சிகளுடனும் முக்கியமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சாரார் இப்படியான பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவரிடம் இப்பொழுது நாற்பது லட்சம் வாக்குகள் இருப்பதாகவும் அதிலிருந்தே நாமல் நாமல்சவனுடைய வாக்குகளை சேகரிக்கின்ற பயணமானது ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது நான் சொல்கிறேன் கடந்த இரண்டு வருடங்களில் அமைச்சரவை என்ற வகையில் ஒரு கூட்டு பொறுப்புடன் நாங்கள் செயற்பட்டு வந்தோம் அதன் தலைவர் என்ற வகையிலே நாட்டை இந்தளவு முன்னேற்றகரமாக கொண்டு வந்ததில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பங்கு இருக்கின்றது நாட்டை இந்த நிலைமைக்கு எவ்வாறு கொண்டு வந்தோம் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அதனை பெறாதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பை எதிர்நோக்கினார்கள் அதேபோல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி கிடைத்திருக்காவிட்டால் சோமாலியாவை போன்று இந்த நாட்டு மக்கள் ஆங்காங்கே உயிரிழந்திருப்பார்கள் இந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை என்ற வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டோம் சர்வதேச நாணய நிதியத்தினூடாக வழங்கப்பட்ட நிபந்தனைகளில் எண்பது வீதமானவை சட்ட ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தான் கூறியிருந்தன அந்த சட்ட ரீதியான மாற்றங்களை யார் செய்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்தினால் கூறப்பட்ட எண்பது வீதமான சட்ட மாற்றங்களை நான் தான் செய்தேன் அதை நான் செய்திருக்காவிட்டால் எங்களுக்கு அந்த நிதியுதவி கிடைத்திருக்காது இவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஒரு கௌரவம் உருவானது அந்த கௌரவத்தின் காரணமாக சுமார் இருபது லட்சம் வாக்குகள் அவருக்கு இருந்தன ஆன போதிலும் மொட்டுக் கட்சியில் உள்ள ஊழல்வாதிகளையும் மோசடிக்காரர்களையும் அவர் தன் பக்கம் அழைத்து கொண்டதால் அவருடைய வாக்கு எண்ணிக்கை ஐந்து லட்சமாக குறைவடைந்துள்ளது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பத்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் அவரால் பெற முடியாது மொட்டுக் கட்சிக்கு நாற்பது லட்சம் வாக்குகள் என்று கூற முடியாது அதனைவிட அதிகம் அதாவது ஐம்பது லட்சத்துக்கும் ஐம்பத்தைந்து லட்சத்துக்கும் இடைப்பட்ட வாக்குகள் உள்ளன அந்த வாக்குகள் அனைத்துமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடும் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளுடன் இணைந்து அவர் பொது கூட்டமைப்பாக போட்டியிட்டு அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளையும் சேர்த்துத்தான் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டார் கோட்டாபே ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடும் போது அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டார் அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளில் சுமார் ஐம்பத்தி லட்சம் வாக்குகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள வாக்குகள் பதினெட்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அதன் பிறகுதானே மொட்டு கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பமானது அதன் பிறகு அதற்கு அடுத்த வருடம் வந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களில் ஐம்பது லட்சம் வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த வாக்குகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகள் என்பது உறுதியாகிறது அப்படியானால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஐம்பது லட்சம் வாக்குகள் அங்கே இருக்கின்றன ராஜபக்ஷ அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டமைக்கான காரணம் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஐம்பது லட்சம் வாக்குகள் வாக்குகள் தான் அதே போல மஹிந்த ராஜபக்சவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தன்னுடன் வைத்து கொண்டுதான் போட்டியிட்டார் அதனால் வெற்றி பெற்றார் அதே போன்றுதான் சந்திரிகா பண்டார நாயக்கு குமார அவ்வாறே போட்டியிட்டார் கடந்த முப்பது வருடங்களை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடித்தளம் இல்லாமல் யாரும் வெற்றி பெறவில்லை ரணிலால் இரண்டு முறை முடியாமல் போனது அதே போல் சரத் பொன்சேகாவால் முடியாமல் போனது இவர்கள் இருவருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்கு அடித்தளம் இல்லாமைதான் காரணம் එසල්ලපි බේෂකනැති කවුරු දින ලෑනේ. රානිල් හන්තර දිසරෙන් බැරිවුණ පොන්සේ කාාව බැරිවර ඒ කටවත් එසල්ලපි බේෂකතිමුණේ ලෑ. ඒසල්ලපි බේෂකතතින් අදටත් මාත්‍යයක ශ්‍රීල්ල නිදස් පක්ෂ. ආඩුව හදන්නට பல சந்தர்ப்பங்களில் ஆட்சி அமைக்கும் சக்தியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் நாட்டின் தற்போதைய நிலையில் தற்போதைய சூழ்நிலையை எடுத்து நோகும் பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது பிளவுபட்டிருக்கின்றது என்றே கூறலாம் முக்கியமாக ஒரு சாரார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மறுசாரார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய அணியினருக்கும் ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள் உண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்ட இந்த நெரு அக்கடி நிலைக்கு காரணம் தான் என்ன விஷ்வர்கள் ஓக மே விதுஷா அதை பிரச்சனை நெவேல் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடித்தளம் இப்போது என்னோடு இருக்கின்றது விதுஷா இது நேற்று இன்று தினம் வந்த பிரச்சனை அல்ல மிக நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பண்டாரநாயக்காவை கொலை செய்தமை கூட இந்த பிரச்சனை தான் காரணம் ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு நிறைவேற்று அதிகாரம் கிடைத்தவுடன் என்ன செய்தார் சந்திரிகாவை மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி பக்கம் தள்ளிவிட்டார் அனுரவை ஆளும் கட்சி பக்கம் இழுத்து கொண்டார் அதே சுனைத்ராவை வேறொரு பக்கம் அனுப்பிவிட்டார் அந்த வயதான சிறிமாவோ அம்மையாரை தனிமைப்படுத்தி விட்டார் தானே அவ்வாறு தனிமைப்படுத்தி என்ன செய்தார் மக்களை ஆதரவாளர்களை அங்கு அனுப்பி நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கை எடுத்து அந்த கட்சியின் தலைமையகத்தை சீல் வைத்தார் இன்றும் அதே நிலைமைதானே ஏற்பட்டிருக்கின்றது நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை சண்டையிட்டு பெற்றுக்கொள்ளவில்லை என்னை அங்கு அழைத்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஒருவர் தலைமை பதவி ஏற்குமாறு எனக்கு அழைப்பு விடுத்தமே இது முதல் தடவை அப்படி அழைப்பு விடுப்பதானது அத்துலத் முதலி அத்துக்கோருள ஆகியோர் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் என்றுதானே எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் மூவர் நிமால் ஸ்ரீபாலாடி சில்வா பக்கம் சென்றுவிட்டார்கள் மிகுதி பன்னிரெண்டு பேர் எனக்கு ஆதரவளிக்கிறார்கள் நிறைவேற்று குழுவில் இருநூற்றி நாற்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் நூற்றி நாற்பது பேர் அன்றைய கூட்டத்துக்கு வரையை தந்திருந்தார்கள் எனது பெயர் பிரேரிக்கப்படும் போது அவர்கள் அனைவருமே ஏகமனதாக உயர்த்தி அதற்கு சம்மதம் வெளியிட்டார்கள் இன்று அந்த நிறைவேற்றுக்கள்ளவில் இருபதற்கும் குறைவான ஒரு பினர்ே நிம் ஸ்ரீபடி செல்பாபக்கம் செருக்கின்றார்கள். இருவர் சஜிபக்கம் செருகின்றார்கள். ஒரு தாசிரி மற்றேவர் திலங்க. දෙන්නේ පිතක් ල්லைන්නවා சஜ மாலங்கට தாசிரி திலங்காய். ஒக்கொම இදියේதி கரபிஞ்ச. ந்தවக කරபிஞ்சචවගේ හப்பල විසි කරල දානේවා. ඒක කොහොම තවලங்கு පස් මේ පමතු ම පස්ස. වා චරිத்தனை. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன உங்களுடன் இருப்பேன் என்று கூறியிருந்தார் உங்களுடன் தான் இருக்கின்றாரா நாடு நெருக்கடிக்கு கூடிய பின்னணியில நாட்டை கட்டி எழுப்புவதற்கு வல்ல ஒருவரை தான் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் என்று நினைக்கின்றார்கள் முக்கியமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களிடம் உள்ள யோசனைகள் அல்லது முக்கிய திட்டங்கள் என்ன வாக அமைந்திருக்கின்றன வங்கியா முதலாவதாக வங்க்ரூத் நிலைமைக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆம் ஊழலும் ஊழலும் இருக்கிறது வங்க்ரூத் நிலைமை என்றவுடன் வெளிப்படையாக தெரியும் காரணங்கள்தான் ஊடகங்களால் பார்க்கப்படுகின்றன முதலாவது ஊழல் இரண்டாவதாக அதிகூடிய வருமானத்தை பெறும் நபர்களுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ வரி சலுகை வழங்கியிருந்தார் அதாவது ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூறு பில்லியன் வருமானம் இருக்கும் ஒரு நாட்டில் முப்பத்தி மூன்று சதவீதம் கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் ரூபா இதனால் இழப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக நாடு வங்குரோத்து நிலைமையை அடையும் என்பது தெரியும் மூன்றாவது காரணம் உரப்பிரச்சனை காரணமாக சுமார் ஐம்பது வீதமான விளைச்சல்கள் குறைவடைந்தன ஆனால் இவை இறுதி நேரத்தில் தானே நடந்தன அதற்கு முன்னர் நீண்ட காலமாக நடந்த பிரச்சனைகளை பற்றி நான் கூறுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க தூங்க மஹிந்த ராஜபக்சவுக்கு நாட்டை கையளிக்கும் போது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பில்லியன் டாலர் கடன் இருந்தது அதேபோன்று பத்து வருடங்கள் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி செய்து ரணில் விக்ரமசிங்கிடம் நாட்டை ஒப்படைக்கும் போது கடன் தொகை எட்டு பில்லியன் டாலராக உயர்வடைந்திருந்தது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்து கோட்டாபய ராஜபக்சவிடம் ஆட்சியை கையளிக்கும் போது பதிமூவாயிரம் பில்லியன் டாலர் கடனாக உயர்வடைந்திருந்தது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி செய்து அறங்களைய போராட்டம் இடம்பெறும்போது இருபத்தி ஓராயிரம் பில்லியன் டாலர்களாக அந்த தொகை உயர்வடைந்திருந்தது இப்போது அந்த எண்ணிக்கை முப்பதாயிரம் பில்லியன் டாலர்களாகும் இந்த கடனானது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தான் குட்டி போட தொடங்கியது நாட்டில் அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டன தாமரை கோபுரம் அமைக்கப்பட்டது மற்ற விமான நிலையம் விமானமே வராத விமான நிலையம் அமைக்கப்பட்டது அதே போன்று சூரிய விவகையில் மிகச்சிறந்த விளையாட்டு அரங்கு என்று சொல்லக்கூடிய விளையாட்டு அரங்கு அமைக்கப்பட்டு ஒரு சிறுவர் கூட விளையாட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இவ்வாறான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழுந்தது இது அதிகமான தரகு பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று அதே போல ஒரு அமைச்சராக வந்த பின்னர் அந்த அமைச்சு தொடர்பான விடயங்களை அவர் அறிந்திருக்க வேண்டும் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நீதி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு சட்டத்தரணி ஒருவர் அமைச்சராக இருப்பார் வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு வைத்தியர் ஒருவர் பொறுப்பாக இருப்பார் அதிவேக நெடுஞ்சாலை டெலிகாம் போன்ற விடயங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக இருப்பார் அவ்வாறு அந்த விடயங்களை அறிந்தவர்களுக்கு தான் அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் வயதானவர்கள் பாராளுமன்றத்தில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்குவதால் ஒரு பயணம் ஏற்பட போவதில்லை அதே போன்ற விதி நாங்கள் பேசாத ஒன்றும் இருக்கிறது நாட்டின் அந்நிய செலாவணியை முகாமைத்துவம் செய்யவில்லை நிவாட் கப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது வங்கிகளுக்கு பொறுப்பான அமைச்சராக நான் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கூறினேன் நிவாட் கப்ரால் ஒரு ஊழல்வாதி அவரை கொண்டு வர வேண்டாம் என்று நான் கூறினேன் அவரை நியமிப்பதானால் நான் எனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வேன் என்றும் கூறினேன் அவ்வாறு நிவார்ட் கப்ராலை நியமிக்கும் போது நான் பதவியிலிருந்து விலகிவிட்டேன் ஐந்து மாதங்கள் தான் அந்த அமைச்சு பொறுப்பை நான் வகித்தேன் அன்று முதல் அந்நிய சிலாவணி முகாமித்துவம் செய்யப்படவில்லை குளோபல் இன்டெகிரிட்டி ரிப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிக்கையை கூட ஊடகங்கள் வெளிப்படுத்துவதில்லை ஏனென்றால் அந்த ஒரு ஒரு சில ஊடகங்கள் அந்த நிறுவனங்கள் சார்ந்து இயங்குவதால் அந்த விளம்பரங்கள் ஊடகங்களுக்கு கிடைக்காது என்பதால் அவற்றை அவர் தவிர்த்து வருகின்றனர் அவர்கள் பயப்படுகிறார்கள் இத்தொடர்பில் நான் பாராளுமன்றத்திலும் பல சந்தர்ப்பங்களில் சுட்டி காட்டியிருக்கின்றேன் எங்களது ஏற்றுமதியாளர்கள் பணத்தை குறை மதிப்பீடு செய்கின்றார்கள் அதாவது நூறு மில்லியன் டாலர் பெறுமதிக்கு அவர்கள் எழுபத்தைந்து மில்லியன் டாலர் பெருமதி என்று கணக்கு வைத்திருக்கின்றார்கள் அந்த மிகுதி மில்லியன் டாலரை அவர்கள் வெளிநாடுகளில் பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் ஐம்பத்தேழு பில்லியன் டாலர் அஹ் வெளிநாடுகளில் தேங்கி இருக்கின்றது அதனை கொண்டு வருவதற்கு இலங்கை மத்திய வங்கி என்ன செய்தது முப்பத்தேழு பில்லியன் டாலர் தான் எங்களுக்கு வெளிநாட்டு கடன்களாக இருக்கின்றன அதே போன்று வெளிநாடுகளில் தேங்கியிருக்கும் இலங்கைக்குரிய பணம் ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர்களாக இருக்கின்றது ஆக அங்கே ஒரு இருபது பில்லியன் நமக்கு வருமானமாக இருக்கிறது அல்லவா இதுதான் முதலாவது பாரிய பிரச்சனையாக இருந்தது அஜித் நிவார்கப்ரால் ஆஹ் இந்த விடயத்தை ஆரம்பித்தார் அதன் பிறகு ரவி கருண் அதனை தொடர்ந்து முன்கொண்டு சென்றார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிநாட்டு வெளிநாட்டு செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு வெளிநாட்டு செலாவணி சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இங்கே கட்டுப்பாட்டு என்ற பதம் அந்த சட்டத்தில் முழுமையாக நீக்கப்பட்டது இந்த பிரதான காரணத்தினால்தான் எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தது அதே போன்று எந்த ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் ஏராளமான ஊழல்கள் நிறைந்திருக்கின்றன ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து கோட்டாபய ராஜபக்ச அமைச்சர் ஒருவரை பதவி நீக்கம் செய்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஆட்சிக்கு பொழுது அதே அவர் நபருக்கு அமைச்சர் பதவியை வழங்கினார் அதைவிட வேறு என்ன சொல்ல வேண்டும் வரலாற்றில் முதல் தடவையாக சட்டமா அதிபர் திணைக்களத்தை நான் நேர்மையான ஒரு திணைக்களமாக மாற்றியிருந்தேன் அதனால்தான் ஒரு அமைச்சரொருவர் கூட ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு தற்போது சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார் இந்த நாட்டில் ஒன்றைத்தான் மிக முக்கியமாக செய்ய வேண்டும் நீதித்துறையின் ஆதிக்கத்தை நீதித்துறையின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் நீதித்துறையின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினால் முரண்பாடுகளுக்கு இடம் இருக்காது ஊழல்களுக்கும் இடம் இருக்காது அதே இனவாதத்துக்கும் இடம் இருக்காது சிங்கப்பூர் பொருளாதாரத்தை பற்றி நாம் பெருமையாக பேசுகிறோம் அல்லவா லியூக்வன் அங்கே பொருளாதாரத்தை நிலைநாட்டவில்லை மக்கள் அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள்தான் அதனை செய்தார்கள் மக்கள் அதனை செய்ய வேண்டுமானால் ஆட்சியாளர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக கருதப்பட வேண்டும் அவர் பதவியேற்று முதல் வாரத்தில் என்ன செய்தார் அமைச்சர் ஒருவரை தற்கொலை செய்து கொள்ளுமாறு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளுமாறு கூறினார் அவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் தானே அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வதாக கூறினார் ஊழல் செய்தமைக்காக ஒரு மாத கால பகுதிக்குள் அவர் தற்கொலை செய்து இறந்துவிட்டார் இலங்கையிலும் ஒருவருக்கு துப்பாக்கி சூடு நடத்தினால் போதுமானது எங்களுக்கு அவ்வாறானது ஒரு தலைவர் கிடையாது இந்த நாட்டில் உருவாகவும் இல்லை நாம் நேர்களை விளம்பர இடைவெளையைத் தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய கொழும்பு கலையகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி பேட்பாளரும் முன்னாள் அநீதி அமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அவர்களை மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொள்ளலாம் ஒபத்துமாகியும் கரப்ஷன் கரப்ஷன்னிசா மே ர நீதி ஹதன் டோனிக்கலார் முக்கியமாக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் தற்பொழுது நோக்கும் பொழுது நம்முடைய நாட்டில் சிறந்த சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அவை உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரியவில்லை அந்த சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த இயலாமைக்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன ஓ மேக மே அமெரிக்காவை தூங்கணி பிரசிடென்ட் தோமஸ் ஜெபர்சனும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதியாக இருந்த தோமஸ் ஜெஃபர்சனும் இதை பற்றி கூறியிருந்தார் சட்டத்தை உருவாக்குவதை விட உருவாக்கப்படும் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அத்தோடு சட்டம் சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரமல்ல சட்டத்தை உருவாக்குவர்களுக்கும் அது பொருத்தமானது என்றும் கூறியிருந்தார் சட்டத்துக்கு மேலாக யாரும் கிடையாது அதே போன்ற என்னுடைய கருத்தையும் பதிவு செய்கின்றேன் சட்டத்துக்கு கீழாக யாரும் கிடையாது என்று நான் சொல்வேன் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக நடைமுறைப்படுத்தப்படும் போது பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வுகள் உண்டு எமது நாட்டில் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது நான் அரசியலமைப்பு தொடர்பாக சில விடயங்களை இங்கே கூற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு பேராசிரியர் ஏஜே வில்சன் என்பவரால் தான் இந்த அரசியலமைப்பு எழுதப்பட்டது ஏஜே வில்சன் என்பவர் செல்விநாயகத்தினுடைய மருமகனாவார் அதேபோன்று ஜேஆருக்கு மிக நெருக்கமாக நண்பராகவும் இருந்தார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியராக இருந்த அவர் அரசியலமைப்பை எழுதிய பின்னர் சுமார் மூன்று வருடங்கள் கடந்து ஒரு நூல் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த நூல் என்னிடம் இன்னும் இருக்கிறது த கோலி சிஸ்டம் இன் ஏசியா என்ற அந்த நூல் அதாவது பிரான்சின் டிகோல் முறையின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கின்றது நிறைவேற்று அதிகாரத்தின் முறைமை தொடர்பில் அவர் அந்த நூலில் தெளிவுபடுத்தியிருந்தார் அதில் அவர் கூறியிருந்தார் ஜேஆர் ஜவர்தன் என்பவர் ஒரு ஜனநாயகவாதிதான் ஆனால் ஜேஆர் ஜவர்தனை எதிர்பார்க்கும் சில விடயங்கள் இந்த அரசியலமைப்பின் ஊடாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அது ஒரு தனி மனிதரின் சிந்தனையின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது இந்த விடயத்தை புரிந்து கொள்பவரால் வழிநடத்தப்படும் போது நிச்சயமாக நாடு நினைத்து பார்க்க முடியாத அளவு பாரிய முன்னேற்றத்தை அடையும் அதே இந்த விடயத்தை புரிந்து கொள்ளாதவர் இந்த விடயத்தை இதனை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு அணுகுண்டுவால் ஒரு நாடு எவ்வாறு பேரழிவை சந்திக்குமோ அதே போல் நாடும் பொருளாதாரமும் பேரழிவை சந்திக்கும் அவரது எதிர்வுக்கூறல் சரியாகத்தான் இருந்தது கடந்த காலங்களில் நாடு இவ்வாறான விடயங்களால் தான் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது இந்த விடயத்தை செய்வதற்கு நல்ல சிந்தனையுடைய தலைமைத்துவ கொள்கையுடைய ஒருவர் தான் அவசியம் அவ்வாறு இல்லாமல் நகைச்சுவையாளர்களுக்கு இந்த விடயத்தை கொடுத்து அது ஏற்புடையதாக அமையாது இன்று இந்த அரசியலமைப்பின் ஊடாக ஒரு நகைச்சுவையாளர் ஒருவர் கொண்டு வரப்படவில்லை என்று நாங்கள் இன்றளவும் சொல்ல முடியாது அல்லவா அதைத்தான் நான் சொல்கின்றேன் லஞ்சம் பெற்றுக்கொண்ட காரணத்திற்காக பண்டார் நாயக்கவன் காலத்தில் எட்டு அமைச்சர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இப்போது அவ்வாறு நடக்கிறதா இல்லை அல்லவா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் நானும் குறுகிய காலம் அமைச்சராக பதவி வகித்தேன் இந்த விடயத்தை ஊடகங்களின் ஊடாக மக்களுக்கு கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் ஆட்சியாளர்களால் அமைச்சர்களுக்கு கூறப்பட்ட விடயம் திருடுங்கள் பரவாயில்லை ஆனால் திருட்டுத்தனத்தை மாட்டிக்கொள்ளாமல் அந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சியாளர்களால் கூறப்பட்டது அந்த நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தான் திருடுவதற்கான கதவு திறக்கப்பட்டது அதாவது அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சியாளர்களால் ஒரு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது நீங்கள் திருடுங்கள் அவதானமாக திருடுங்கள் சிக்கிக்கொள்ளாமல் திருடுங்கள் என்ற அனுமதி பத்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அனுமதி பத்திரத்தை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதனால் நாடு பூஜ்யமாக வீழ்ச்சியடையும் வரை அவர்கள் திருடினார்கள் அதனால் அரசியல் தொடர்பான ஆர்வம் உள்ள ஒரு தலைவர் வரும் வரை இந்த நாடு பேரழிவை நோக்கித்தான் செல்லும் அதுதான் பொலிட்டிக்கல் வில் என்று சொல்லப்படுகின்றது அரசியலில் உள்ள ஆர்வம் அதாவது சட்டத்தை அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தலைமைத்துவ நோக்கு இந்த நாட்டில் தொண்ணூறு விதமான சட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இருபது வருட காலமாக நீதித்துறையாலும் பாராளுமன்றத்தாலும் செய்ய முடியாததை நான் செய்திருக்கின்றேன் நமது நாட்டில் தேர்தல் முறை ஊழல் மிக்கது தந்தை ஒருவர் பாராளுமன்றத்தில் இருப்பாரையானால் அவர் கோடிக்கணக்காக ஊழல் செய்து தன்னுடைய மகனை அல்லது மகளை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்காக பல நடவடிக்கைகளை அந்த ஊழலின் ஊடாக முன்னெடுப்பார் அதாவது ஆயிரம் கோடி ரூபா ஊழல் செய்துவிட்டு நூறு கோடி ரூபாவை பகிர்ந்தளிப்பது இதுதான் இலங்கையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாஸ்திரம் அதுதான் அது ஒவ்வொரு மட்டத்தில் இடம்பெறுகின்றது மைந்த ராஜபக்ஷவுக்கு நான் ஒரு கோப் சமர்ப்பித்திருந்தேன் அதில் முப்பதாயிரம் கோடி ரூபா ஊழல் செய்ததாக நான் பெயர் விவரங்களோடு நான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தேன் மிலிந்த முரகோட பி பி ஜெயசுந்தர ஆகியோரும் இதில் உள்ளடங்கினார்கள் அந்த அறிக்கையை நான் சமர்ப்பித்த பிறகு நான் அமைச்சரவையிலிருந்து வெளியேறிவிட்டேன் ஆனால் அந்த ஊழல் செய்த நபர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ராஜித சேன ரத்னா ஆகியோர் உள்ளடங்களாக பலர் இணைந்து மிகப்பெரிய திருடர்களுக்கு அமைச்சர் பதவியும் மிக குறைந்த அளவு திருடியவருக்கு பிரதி அமைச்சு பதவிகளும் வழங்கி பதினெட்டு பேரை மஹிந்த ராஜபக்ஷ பக்கம் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அதன் காரணமாக நான் ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு சேர வேண்டியிருந்தேன் நீங்கள் என்னை கட்சி மாறுபோர் என்று மக்கள் அடிக்கடி கூறுவார்கள் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களில் மூன்று தடவைகள் ஆளும் கட்சியிலிருந்து நான் எதிர்க்கட்சிக்கு போய் அமர்ந்திருக்கின்றேன் வேறு நபர்கள் என்றால் எதிர்க்கட்சியிலிருந்து தான் ஆளும் கட்சிக்கு வந்திருப்பார்கள் ஒவ்வொரு ஆட்சியிலும் என்னை வெளியேற்றியிருக்கின்றார்கள் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு நல்லாட்சி அரசாங்கத்தை அமைத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எனக்கும் பிரதமருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் முதலாவது அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கும் போதே முரண்பாடு தோன்றியது ஏனென்றால் அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க வேண்டாம் என்று நான் கூறியிருந்தேன் ஏனென்றால் முதலீட்டு ஊக்குவிப்பு வளையத்தில் அவர் செய்த ஊழல்களை நான் நன்கறிவேன் அதனால் அவரை ஆளுநராக நியமிக்க வேண்டாம் என நான் வலியுறுத்தினேன் அவர் சிங்கப்பூர் பிரஜை இதுவும் தவறே எதுவும் நடந்துவிட்டால் கூட அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று கூறினேன் இன்று என்ன நடந்தது அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் அவருக்கு எதிராக ஒரு அழைப்பானையை கூட அவருடைய விலாசத்துக்கு அனுப்ப முடியாமல் இருக்கிறது இன்டர்போலின் ஊடாக கூட அவரை தேட முடியாமல் இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஏனென்றால் பாரிய பிணைமுறை விவகார மோசடியில் அவர் சிக்கியிருந்தார் அதனால் இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் தான் சார்ந்த ஒருவருக்கு தன்னுடைய இனம் சார்ந்த ஒருவருக்கு மதம் சார்ந்த ஒருவருக்கு கட்சி சார்ந்த ஒருவருக்கு சலுகை அடிப்படையில் சட்டத்தை நிலைநிறுத்தப்படும் ஆனால் உண்மையில் ஒரு நாளும் இந்த நாட்டை ஒரு சரியான வழியில் கொண்டு செல்ல முடியாது நாய்க்கு இந்து தீர்ந்த காணோனா தமங்கிக்கு நான் பேரகாண்ட காட்டில் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கக்கூடிய பின்னணியில அரசியல் அமைப்பினுடைய திருத்தத்தை கொண்டு வருவதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த விடயமானது தேர்தலுக்கு அது தடையாக அமையாது ஆனாலும் கூட தீவுபூர்வமாக வரும் பட்சத்தில் தேர்தலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் அறிவித்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் அதனை அச்சிட்டார்கள் அதுதான் உண்மையான கதை கத்தா எவ் நேட் ஆர் பி டாலவுட் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய வாக்குகளையும் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஜனாதிபதியாக முடியும் அந்த வகையில் தமிழ் மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மமாய் மங்களாய் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நானும் மங்களவும் ஜெனீவாக்கு சென்று ஒரு சில உடன்படிக்கைகளுக்கு நாங்கள் இணக்கம் வெளியிட்டோம் அந்த உடன்படிக்கைக்கு அமைவாக காணாமல் போனோருக்கான அலுவலகம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபித்தோம் அந்த அலுவலகத்துக்கு தலைமை அதிகாரியாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நியமிக்கப்பட்டார் அவர் ஐந்து வருடங்கள் கடமையாற்றிய பின்னர் அந்த அலுவலகத்துக்கு சென்று பார்க்கும் போது சுமார் பதினான்காயிரம் முறைப்பாடுகள் அங்கே பெற்றிருந்தன ஆயினும் அறுபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் மாத்திரம் தொடர்பிலே அவர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார் அதன் பின்னர் நான் பொறுப்பேற்ற பிறகு புதியவர்களை நியமித்து தற்போது சுமார் ஆறாயிரம் முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம் அடுத்த வருடம் டிசம்பர் போது இந்த முழுமையான விசாரணைகளை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு பணிப்புரை வழங்கியிருந்தேன் காணாமல் போனோருக்கான அலுவலகம் விசாரணை நடத்தும் போது நான் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சேர்ந்தேன் ஒரு சில பகுதிகளில் செல்லும் போது ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ மக்கள் வருகை தருவதற்கு அங்கே அனுமதிக்கவில்லை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் நான் சென்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் எனக்கு எதிராக அவர்கள் செயல்படவில்லை அதற்கு இழப்பீடு வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம் வடக்கு கிழக்கில் நடமாடும் சேவைகள் பத்துக்கும் அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீடுகளை எரித்து பிரச்சனைகள் நடந்த போது எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு செல்வதற்கு எரிபொருள் இல்லை அதனால் நான் சுமார் இருபது அதிகாரிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு தான் அங்கு சென்றோம் அங்கு சென்ற பிறகு எங்களுக்கு நல்லதொரு வரவேற்பு கிடைத்தது அந்த மக்கள் என்னிடம் கூறினார்கள் சிரிமாவோ அம்மையாருக்கு பிறகு ஒரு சிங்கள ஒருவருக்கு மாலையிட்டு வரவேற்பது இதுவே முதன்முறையாகும் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்றார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் என்னை பற்றி நன்கு அறிவார்கள் அந்த நேரத்தில் எனக்கு நான் அறிந்திராத நபர்கள் சிலர் என்னை ஒரு நிகழ்வுக்காக அழைத்தார்கள் அதாவது பதினெட்டு லட்சம் ரூபா செலவு செய்து வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தன பதினெட்டு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தன வேலனை பகுதியிலே அங்கே அந்த வீடுகளை திறக்கும் விழாவுக்கு என்னை அழைத்தார்கள் ஆனாலும் கூட தெரியாத இடம் என்பதால் நான் அங்குள்ள தமிழ் பிரதிநிதிகளை அழைக்குமாறு நான் அவர்களிடம் கூறினேன் ஆனாலும் கூட அவர்கள் சொன்ன விடயம் தமிழ் பிரதிநிதிகள் எவரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம் தான் வந்து இந்த நிகழ்வினை நீங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் அதன் அடிப்படையில் நானும் வேலனை பகுதிக்கு சென்று பன்னெட்டு வீடுகளையும் திறந்து அதன் திறப்புகளையும் கையெழுத்து விட்டு வந்தேன் அதுதான் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் இனவாதம் என்பதை அறியாதவர்கள் அரசியல்வாதிகளில் வித்தியாசம் தெரியாது சிங்களமாகட்டும் அஹ் முஸ்லிம் ஆகட்டும் தமிழர்களாகட்டும் அரசியல்வாதிகள் இனவாதிகளாகத்தான் செயற்படுகின்றார்கள் ஆனால் மக்களிடத்தில் அது கிடையாது கிராமத்தில் உள்ள மக்கள் அதனை விரும்புவதும் இல்லை வடக்கிற்கு நான் சென்றபோது கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் பதிமூவாயிரத்து எண்ணூறு பேருக்கு அடையாள அட்டைகள் எதுவும் கிடையாது அவர்கள் இளைஞர் என்பதை நிரூபிப்பதற்கு எந்த ஆவணங்களும் ஆதாரங்களும் கிடையாது ஆக நான் பதினான்கு அமைச்சுகளின் அதிகாரிகளை அங்கே அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான ஆவணங்களை நான் தயார் செய்து கொடுத்தேன் அதே போல் கிழக்கிலும் சுமார் மூவாயிரம் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் அடையாள அட்டை என்பன இல்லாமல் இருந்தன அதே போன்று மலேகத்தில் நூர்லியா மாவட்டத்திலும் கூட அடையாள அட்டை இல்லாத எண்ணூறு பேர் வந்து ஆவணத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்று நான் கேட்டேன் அங்குள்ள அரசியல்வாதிகள் இதற்கான தீர்வை வழங்கவில்லை அவர்கள் தேர்தலுக்கு முதல் நாள் தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை வழங்குவார்கள் வாக்களிப்பதற்காக அந்த தற்கால அடையாள அட்டை பெற்றுக்கொள்வதற்காக அரசியல்வாதிகளிடம் மக்கள் போக வேண்டும் அவ்வாறே பல்வேறு நடமாடும் சேவைகளை வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு நடமாடும் சேவைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் வடக்கு மக்களின் பறைக்கப்பட்ட காணியை மீண்டும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினேன் காணி சட்டத்தின்படி ஒரு காணியில் ஒருவர் பத்து வருடம் இருந்தால் அந்த காணி அவருக்கு சொந்தமாக இருக்கும் ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே இதற்கு எதிராக போரா போராடினேன் பத்து வருடங்கள் அல்ல முப்பது வருடங்கள் இருந்தாலும் அந்த காணி அவர்களுக்கு சொந்தமில்லை என்று கூறினேன் என்றால் யுத்தம் காரணமாகத்தான் அவர்களுடைய காணியை அவர்களால் உறுதிப்படுத்த முடியாமல் போயிருந்தது இந்த விடயத்தில் முழு நாட்டினதும் நீதி கட்டமைப்பை நான் மாற்றியிருந்தேன் அதேபோன்று காணி தொடர்பான பிரச்சனைகள் இருபது லட்சம் ரூபாவுக்கும் குறைவான மதிப்புள்ள காணிகள் தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு செல்லாமல் அந்த இடத்திலேயே பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான பொறிமுறையை நான் உருவாக்கியிருந்தேன் அதை செயற்பாட்டிலும் நாங்கள் காண்பித்திருந்தோம் இந்நிலையில் சட்டத்துறைக்கான எந்த ஒரு செலவினமும் அங்கு கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் எழுபது வீதமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன அந்த முறையானது மிகவும் சிறந்த முறை என்று கூறப்பட்டு ஐரோப்பியன் யூனியன் மூலம் எங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதனால் அந்த நிதியைக் கொண்டு நாங்கள் ஏனைய பதினாறு மாவட்டங்களில் இந்த நடைமுறையை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம் அவ்வாறு வடக்கு மக்களின் உரிமைக்காக நான் எப்போதும் முன்னிற்கின்றேன் உண்மையில் அதற்கு காரணம் நான் தேர்தல் காலத்துக்காக நான் இதனை சொல்லவில்லை என்னோடு நெருங்கி பழகம் தமிழர்கள் தொடர்பில் பார்க்கும்போது எந்தவித வேறுபாடையும் நான் அவர்களிடத்தில் காணவில்லை இது தொடர்பில் நான் ஒரு உதாரணமான சம்பவம் ஒன்றையும் உங்களுக்கு விளக்கிக் கூற முற்படுகின்றேன் எனது ஊர் அம்பாந்தோட்டை வலஸ் ஆகும் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று தமிழர்களுடைய கடைகள் வலஸ்மொழி நகரத்தில் இருந்தன அதில் ஒருவர் நடராஜா முதலாளி என்று நாம் மிக அன்பாக அழைப்போம் அவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அந்த நேரத்தில் அந்த அந்த நபருடைய மூன்று பிள்ளைகளும் எங்களுடைய வீட்டில் தான் இருப்பார்கள் அவர்கள் பாடசாலைக்கு தான் சென்றார்கள் அப்படி நாங்கள் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தோம் ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கலவரம் எங்களிடம் எங்களிடமிருந்து அவர்களை தூரமாக்கியது இதற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அப்போதிருந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு இதனை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் வரை அவர் எதுவுமே செய்யவில்லை உண்மையை சொல்லப்போனால் போனால் ஜே ஜெயவர்தன தமிழ் மக்களுக்கு கடனாளி ஆவார் ஜே ஆர் ஜெயவர்தன ஆர் ஜி சேனாநாயக்கவுடன் கலனியில் போட்டியிட்டார் அந்த நேரத்தில் ஒருவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனாலும் கூட ஜே ஆர் சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் கழனி தேர்தல் தொகுதியில் தோல்வியை தழுவினார் அதன் பிறகு அவர் கொழும்பு தெற்குக்கு இடம் மாறி வந்தார் ஏன் ஏன் தெரியுமா அதற்கான காரணம் கொழும்பு தெற்கில் அதிகமான தமிழர்கள் அங்கு வாழ்ந்து வந்தனர் தமிழ் மக்கள்தான் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் சிரிமாவோ தேர்தலை காலம் தாழ்த்துகிறார் என்று குற்றம் சாட்டி அவர் பதவி விலகினார் அதன் பிறகு இடைக்கால தேர்தல் ஒன்று வந்தது அந்த இடைக்கால தேர்தலிலும் அவர் ஜே ஆர் ஜெயவர்தன் வெற்றி பெற்றார் தமிழ் மக்கள் தான் அவரை தெரிவு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் அப்போது அப்படி செய்த ஜே ஆர் ஜெயவர்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆறு வருடங்கள் தேர்தலை காலம் தாழ்த்தினார் අප හමදාම ු ුද්දගතාගර ජර කි හමදාම හැපි තියනවා මැතින්ට ඩඩු දාලක් මැතින්ට දසවද දෙදී ක්කොම නඩුවල ත්ම පෙනීටය විි බැලසර් දනට முக்கியமாக அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய அபிலாஷியாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது ஆனால் இந்த பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் காணி போலீஸ் அதிகாரம் என்ற விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது அந்த விடயமானது தென்மிலங்கையில் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது அதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது

இரண்டாயிரத்தி இரண்டு மூன்று ரணில் விக்ரம் சிங்குடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய காப்புறுதி நிறுவனம் ஒன்று மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு விற்கப்பட்டதல்லவா ஆறு பில்லியன் ரூபாவுக்கு அது விற்பனை செய்யப்பட்டது எனினும் என்னுடைய கோப்ப அறிக்கையில் நூற்றி இருபத்தைந்து பில்லியன் ரூபா பெறுமதியான சொத்து விற்பனை செய்யப்பட்டதாக நான் அறிக்கையிட்டிருந்தேன் நூற்றி இருபத்தைந்து ரூபா பில்லியன் பெறுமதியான சொத்து ஆறு பில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதேபோல துறைமுகத்துக்கு சொந்தமான காணிகள் கூட தனிநபர் வசமானது அதனை உயர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த காணிகளை துறைமுக அதிகார சபைக்கு வழங்கியது ரணில் விக்ரமசிங்க இலங்கை போக்குவரத்து சபையை கூட விற்பனை செய்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை ஆனாலும் கூட சட்டத்தரணி என்ற அடிப்படையிலேயே நான் தனியாக நின்று போராடினேன் ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன அவ்வாறு செய்திராவிட்டால் இலங்கை போக்குவரத்து சபை என்ற சபை இன்று இருந்திருக்காது இவை அனைத்து மூழல்கள் தான் அவ்வாறு பெற்றுக்கொண்ட இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்தையும் கூட விற்பனை செய்வதற்கு தற்போது தயாராகி வருகின்றார்கள் அந்த நிறுவனத்தின் கடந்த ஆண்டு லாபம் எவ்வளவு தெரியுமா இருபது பில்லியன் ரூபா ஆயினும் அதனை விற்பனை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அவ்வாறு இந்த அரசியல்வாதிகளின் ஊழல் காரணமாகத்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது அதே போலத்தான் தேர்தல் கால வாக்குறுதிகள் நிலவிலிருந்து கூட அரசியை கொண்டு வருவேன் என சிரிமாவோ உறுதியளித்தார் எட்டு ராத்தல் தானிய வகைகளை இலவசமாக மக்களுக்கு வழங்குவதாக ஜெயஆர் ஆர் ஜெயவர்தன் உறுதியளித்துத்தான் வெற்றி பெற்றார் அதேபோல் ஜனசவிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பிரேமதாச வெற்றி பெற்றார் சந்திரிகா சமுர்த்தியை கொடுத்து வெற்றி பெற்றார் அதனையே திவினகும என்ற பெயரில் மஹிந்த ராஜபக்ஷ கொடுத்தார் இப்போது அசுவேசும என்ற பெயரில் ரணில் கொடுக்கின்றார் அப்படி மக்களை ஏமாற்றுவது மிக இலகுவானது அதனை அரசியல்வாதிகளும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள் அதேபோல இனவாதத்தை முன்னிறுத்தி அரசியலுக்கு வந்த அனைவருமே இனவாதத்தை தொடர்ச்சியாக கொண்டு சென்றுதான் ஆட்சியில் இருக்கின்றார்கள் அதேபோல ஊழலை ஒழிப்பதற்காக நான் கொண்டு வந்த சட்டத்துக்கு சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார் குமார் எதிராக வாக்களித்தார்கள் இங்கே பதிமூன்றாவது திருத்தம் என்று சொல்லப்படும் போது அதில் கொடுப்பதற்கும் ஒன்றும் இல்லை பெற்றுக்கொள்வதற்கும் ஒன்றும் இல்லை ஏனென்றால் அரசியலமைப்பில் அது அவ்வாறாகவே உள்ளது அதனை மீள பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய வேண்டும் நான் இந்த விடயத்தை விமர்சனம் செய்யவில்லை ஆனால் உண்மையை அறிந்து கொள்வதற்காக நான் கூறுகின்றேன் வடக்கு கிழக்குக்கு மாகாண சபை அதிகாரம் வழங்கப்பட்டது என்பதற்காக எதுவும் விசேடமாக நடந்துவிடவில்லை ஏனைய மாவட்டங்களில் அவை மாகாண சபை முறைமை சிறப்பாக நடைபெற்ற போதும் கூட வடக்கு கிழக்கில் முறையான வகையில் அது நடைபெறவில்லை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் ஐம்பது வீதம் வரை மீளவும் திரைசேரிக்கு கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழ் எம்பிகளும் அரசாங்கத்தோடு இணைந்து இந்த விடயத்தை அபிவிருத்தி பணிகளை செய்யவில்லை அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூற வரவில்லை ஆனால் அபிவிருத்தி பணிகளுக்காக வழிகாட்டலின் ஊடாக அந்த நிதியை பயன்படுத்தியிருக்கலாம் ஆக இரண்டு பக்கமும் இனவாதத்தை தூண்டிவிட்ட பிறகு பாராளுமன்றத்தில் மிக மோசமான வாக்குவாத உண்மை காணி அதிகாரம் பற்றி பேசினால் விதுஷா நான் இனவாதத்தை தோண்டுவதற்காக நான் கூற வரவில்லை வடக்கில் சிங்கள போலீஸார் கடமையாற்றுவதை அந்த மக்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் அதனை நேரடியாக என்னிடமே கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று வடக்கில் ராணுவத்தினர் வெளியேறுவதை அங்குள்ள பொதுமக்கள் விரும்பவில்லை உதாரணமாக சொல்ல போனால் அண்மையில் நான் காங்கிரசின் துறைக்கு சென்றிருந்தபோது அங்கு ரத்த தான முகாம் ஒன்று முப்படையினரினால் செய்யப்பட்டது அவர்கள் மாதாந்தம் அறுநூறு பாயிண்ட் இரத்தத்தை தானமாக வழங்குகிறார்கள் என்னிடம் இது குறித்து வைத்தியர் ஒருவர் கூறும்போது அவ்வாறு முப்படையினரால் ரத்ததானம் வழங்கப்படாவிட்டால் அங்குள்ள மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்று கூறினார் அதனை மக்கள் நன்கு அறிவார்கள் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டது என்பதற்காக புதிதாக ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை இப்போதும் வடக்குக்கு சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மாகாண சபையின் ஊடாக அங்கு சேவையாற்றுவதானால் போலீஸ் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் காணி பிரச்சினை பற்றி நோக்கும் போது வடக்கில் காணி பிரச்சனை இருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பொதுமக்கள் விவசாயம் செய்த நிலங்கள் அனைத்தையுமே வனஜீவராசிரிகள் திணைக்களத்திற்கு அதிகாரப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் பல பிரச்சனைகள் எழுந்தன அதனூடாக பார்க்கும்போது நிச்சயமாக வடக்கு கிழக்கு உட்பட பகுதிகளில் காணி பிரச்சனை இருக்கின்றது அதே போன்று முனராகலை ஹம்மாந்தோட்டை காலி புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் கூட இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இது தொடர்பாக அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்ட போது எனது அமைச்சின் செயலாளரின் ஊடாக ஒரு குழு ஒன்றை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அதாவது காணி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து அந்த ஆணைக்குழுவின் ஊடாக பல பிரச்சனைகள் தொடர்பாக தீவிரமாக கலந்து ஆலோசித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ள காணி அடிப்படையில் அந்த மக்களால் அந்த நிலத்தை அபிவிருத்தி செய்து பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியுமா என்பதை பார்த்து பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியுமானால் அந்த காணியை அவர்களுக்கு வழங்குவது தொடர்பில் நாம் தீர்மானம் எடுத்தோம் அது கொள்கை அளவிலான தீர்மானமாகும் அதன் ஊடாக நிச்சயமாக இட பிரச்சனை காணி பிரச்சனை தீர்க்கப்படும் அதே போல காணி சட்டம் இப்போதும் மாகாண சபைக்கு அந்த அதிகாரத்தின் தான் காணப்படுகின்றது ஜனாதிபதி ஒருவர் ஒரு காணியை பெற்றுக்கொள்வதாலும் கூட மாகாண சபையின் அனுமதியை கூற வேண்டும் அவசர அவசர ஜனாதிபதி

காணாமல் போனோர் பற்றி விசாரணை நடத்துவதற்காகத்தான் ஓ எம்பி என்று சொல்லப்படுகின்ற போனோருக்கான அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது அந்த அலுவலகத்துக்கு மேலதிகமாக உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவின் ஊடாக வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன அவர்கள் இந்த ஆணைக்குழுவை விரும்பினார்கள் ஆனாலும் கூட ஒரு விடயம் தொடர்பில் அவர்களுடைய கரிசனை மிக அவதானமாக இருந்தது உள்ளூர் விசாரணை குழுவுக்கு அப்பால் சர்வதேச நீதி விசாரணையாளர்கள் இதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் அது மாத்திரம்தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதே போல இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் சமூகத்தின் தலைவர்களுடன் அவர்கள் அனைவருமே இந்த விரும்பினார்கள் நான் முன்னெடுத்த அனைத்து செயல் திட்டங்களையும் அனைவருமே அனுமதித்தார்கள் புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்கள் இலங்கைக்கு வந்தால் என்னை சந்தித்து விட்டுத்தான் மீண்டும் செல்வார்கள் நான் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை வழங்குவேன் என்று அவர்களிடம் ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது உயிரிழந்தவர்களே என்னால் உயிர்ப்பிக்க முடியாது அவ்வாறு உயிரிழப்புக்கு காரணமானவர்களும் உயிரிழந்து விட்டார்கள் நாம் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக விவரங்களை ஆராய்ந்து அதற்கு ஒத்ததாக அல்லாமல் எமது நாட்டுக்கு பொருத்தமான ஆணைக்குழு ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அவ்வாறு குற்றம் இழைத்தவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு கோர முடியாவிட்டாலும் மன்னிப்பை பெற முடியாவிட்டாலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யலாம் இதனை விட வேறு ஏதாவது பொறிமுறைகள் காணப்படின் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் ஆம் நேர்களே அந்த வகையில் என்று உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமாக இருக்கக்கூடிய விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அவர் இவ்வளவு மணி நேரமும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு விதமாக நன்றி ஆம் நேர்களே அந்த வகையில் இன்று இந்த நேர்கொண்ட பார்வை இருந்து விடைபெறுகின்றோம் இன்னும் மற்றொரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி